ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்ப்பு சக்தி. வந்து உடனே கரையுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சாமை சர்க்கரை பொங்கல், அதுவும் பனை வெள்ளத்தில் பண்ணுற சர்க்கரை பொங்கல். இதுக்கு தேவையானது என்னங்கிறத பார்த்துடலாம். சாமை வந்து ஒரு கப், நல்ல ஒரு பெரிய 1.5 கப் இருக்கும் வச்சுக்கோங்க, இந்த மெஷர்மெண்ட்டில் 1.5 கப்பு 250 ml. இது இதில் போடுறதுக்கு பாசிப்பருப்பு, இதில் பாதி பாசிப்பருப்பு. பனை வெள்ளம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. இதில் போடுறதுக்கு முந்திரி, தேங்காய் பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் வாசனைக்கு 3 ஏலக்காய், தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். இது இதை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹீட் ஆன உடனே நம்ம வந்து இந்த சாமை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையையும் அப்புறம் இந்த பாசிப்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துடலாம். நல்லா கொஞ்சம் சூடாகிற மாதிரி, நம்ம ரவையெல்லாம் வறுக்குறோம் இல்லையா, கேசரிக்கலாம், அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். போட்டு இதுக்கு மெஷர்மெண்ட்டு 1:2 போட்டு 2.5 கூட ஊற்றலாம், பழைய அரிசியாக இருந்தால் 2.5 கூட விட்டு நம்ம வந்து வேக வச்சுட்டு அப்புறம் வெள்ளத்து பாகு எடுத்து கலக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், இந்த வரகரிசியில் வந்து இந்த வரகரிசிலங்க சுகர் வரவே வராதுங்க, சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு இதில் வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது, அதனால் இது குழந்தைங்களுக்கு ரெகுலராக நம்ம பண்ணித்தரலாம். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுங்க. இதை வந்து ரெகுலராக இட்லி, பொங்கல், உப்புமா, சாம்பார் சாதம் நான் எல்லாமே ரெசிப்பியில் நான் போட்டிருக்கேன். இட்லி தான் நான் போடலை, மற்றபடி எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ சக்கரை பொங்கல் போடுறேன் நான். இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்ல பலம் தரும். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணித்தரலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, நல்லா தொட்ட நல்லா சூடாக இருக்கணும். பொறி பொறியாக வந்த அப்புறம் நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இது வந்து 1 பங்குனா 2.5 பங்கு சேர்க்கலாம் தண்ணி. சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். அதுக்காடி நம்ம வந்து இது வேகத்துக்குள்ள பாகு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை மாத்திரம் உப்பு போட்டால் தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூடும். அதனால ஒரே ஒரு கல் உப்பு, ஒரே ஒரு கல் மாத்திரம் உப்பு போட்டால் போகிறோம். இந்த அளவுக்கு உப்பு, அப்போ தான் வந்து இந்த உப்பு இருந்தால் தான் அந்த ஸ்வீட் எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம பனை வெள்ளத்தில் வந்து ஸ்வீட்டே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு தூக்கி காட்டும். ஓகே, இப்போ போட்டு ஒரு மூடியை போட்டுடலாம், நல்லா வேகட்டும். நம்ம பாகு எடுத்துக்கலாம், வெள்ளைப்பாகு. இப்போ வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதில் வந்து இந்த வெள்ளத்தை போட்டுடலாம். போட்டவுடனே கொஞ்சம் சூடான உடனே கரைய ஆரம்பிச்சிடும், சூடாகட்டும். அது நல்லா வெந்துடுச்சு, இப்போ நல்லா குழைய விட்டுட்டு இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம இந்த வெள்ளைப்பாகு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வடிகட்டி சேர்க்க வேண்டியது தான். இல்லை ரொம்ப குழஞ்சிடுச்சு, தண்ணி நிறைய ஆகிடுச்சு, இந்த பாகு செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா குழைய விட்டுடணும், ரொம்ப குழைய விட்டோன்னா அப்புறம் ரொம்ப பாயசம் மாதிரி ஆகிடும் இது. அவ்வளோதான், இப்போ நம்ம பாகை வந்து வடிகட்டி ஊற்றிடலாம். அப்படியே ஊற்றாதீங்க, ஏன்னா கல் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா சாப்பிட்றதுக்கே நான் வேஸ்ட்டாக போயிடும், பிடிக்கவும் பிடிக்காமல் குப்பையில் தான் போடணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அந்த வெள்ளைப்பாகை நல்லா கொஞ்சம் வடிகட்டி இதில் ஆட் பண்ணலாம். வெள்ளப்பாங்க வடிகட்டிடலாம். திருப்பி ஒரு கலக்கிடலாம். கலக்கிட்டு நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து கொஞ்சம் தாளிக்க வேண்டியதா, முந்திரி இந்த தேங்காயெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, பல்லுப்பெல்லாம் தாளித்து கொட்ட வேண்டியது தான். இதில் சாமை சர்க்கரை பொங்கல், பனை வெள்ளம் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம், சூடு பண்ணி தாளிக்க வேண்டியது தான்.
நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கலாம். முந்திரியெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், இதை பாருங்கள், ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் இது, ஓகேங்களா. இது சூடான உடனே நம்ம இந்த முந்திரி தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். நம்ம இது பியூர் ஆர்கானிக் இதில் பண்ணது, இது இந்த இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக்கில் பண்ணால் வெல்லம், சாமை அரிசி, தவிர இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, இந்த விதை நெல்லுன்னு ஒன்றுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வாங்கினது தான். நம்ம வந்து முடிச்சுட்டு தாளிச்சு ஆட் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நெய்லையும் பண்ணலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரளா சைடு மாதிரி இருக்கும் கொஞ்சம். நீங்கள் பொங்கலுக்கு இதை ட்ரை பண்ணலாம், இந்த வருஷம் சாமை இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணலாம் பொங்கல். நீங்கள் நல்லா கோல்டன் கலரில் பொன்னிறமாக வறுத்தாச்சு. நம்ம வறுத்துட்டு அந்த சர்க்கரை பொங்கலுக்கு இல்லையா நம்ம கலரி கலரி வச்சுருக்கோமே சாமை, அதில் சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, இந்த ஏலக்காவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். சாமை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் விடுங்களை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது பனைவள்ளத்தில் பண்ணது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.